நமஸ்காரம், வணக்கம், வெல்கம் டு சாந்தாப்பட்டி சமையல். உங்களுடைய அன்பும் ஆதரவுனால தான் இவ்வளோ தூரம் இந்த சேனல் வளர்ந்துருக்கு. இன்றைக்கி சாந்தாப்பட்டி சமையலில் 100வது ரெசிபி செய்ய போகிறோம். தமிழ் தெரியாதவா சிசி ஆப்ஷன் பெல்லை அமைக்கினீங்கன்னா இங்கிலீஷில் எல்லாம் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 100 அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு மேஜிக் நம்பர் இல்லையா? அதனால ஸ்பெஷல் ரெசிபியாக இருக்கணும், சாதாரணமா இல்லாம ஒரு எக்ஸ்ட்ராவகண்டா இருக்கணும், ஸ்பெஷலா இருக்கணும் நம்மளுடைய நேயர்களுக்காக. அதனால இன்னைக்கு எங்க ஃபேமிலிக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் நாங்க பண்ண போறோம். என்ன ரெசிபி? பூரி உருளைக்கிழங்கு. எஸ், பூரி மசாலா இன்னைக்கு பண்ண போறோம். காமன் ரெசிபி தான் அக்ராஸ் இந்தியா. இது ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபி, ஃபேவரட் டிஃபன் ஃபார் மெனி பீப்புள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா ஷவன்? நம்ம பாரத பிரதமர் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி முன்னாடி அவ்வளோ நல்லா பாடியிருக்கான். இந்த தருணம் யாருக்கு கிடைக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறியா ஷவன்? அது எனக்கு ஒரு பிளெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நம்ம ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீ வெங்கையா நாயுடு அவர்களுடைய உகாதி ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்ஸில் நம்மளுடைய ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்திருந்தார். ஹீ கிரேஸ் தி அக்கேஷன். அவர் வந்த அந்த தருணத்தில் எனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பாட கிடச்சிது. அண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோதி ஐயாவுடைய ஃபேவரட் சாங் வந்து ஜோதி கலிஷ் சலுக்கே அப்படின்னு லதா மங்கேஷ்கர் அம்மா பாடின ஒரு பியூட்டிஃபுல் சாங். எப்படி வந்து வாழ்க்கையில் இருள் நீக்கி ஒளி வருதோ அதை பற்றி இந்த பாட்டு சொல்கிறது. ரொம்ப அழகான ஒரு பாட்டு, அது எனக்கு பாட கிடச்சிது. பாடி முடித்ததுக்கப்புறம் நம்ம பிரதமர் மோதி ஐயாவே வந்து எனக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து தட்டி கொடுத்து ரொம்ப அழகாக பாடினேன்னு சொல்லி எனக்கு பண்ணதெல்லாம் வந்து அது இன்னும் அந்த மெமரிஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்னோட மைண்டில். அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதோ இந்த ஸ்னிப்பெட் பாருங்கள். ஜோதி யசோதா தர்தி கையா நீல ககன கோபால கன்ஹையா ஷியாமல சபி ஜலகே ஷியாமல சபி ஜலகே ஜோதி கலஷ சலகே ஜோதி கலஷ சலகே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. திருவையார் தியாகராஜ ஆராதனையில் இந்த வருஷம் நான் பாட போறச்சே. நான் கேள்விப்பட்டேன், யூடியூப்லயும் பார்த்தேன் சில வீடியோஸ். 116 வயசு ஒரு தாத்தா, மிட்டாய் தாத்தான்னு பேரு, முகமது அபுசாலி அப்படின்னு அவருடைய பேரு. இந்த வயசுக்கும் 8-10 கிலோமீட்டர் நடந்து போய் மிட்டாய் விற்கிறாரு. இஞ்சி மரப்பா, குளுக்கோஸ் மிட்டாய், இந்த மாதிரி நிறைய அவரே கையால் தயாரித்து போய் விற்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன். பார்த்தோன்னே அவ்வளோ நெகிழ்ந்து போயிட்டேன். அதனால் இந்த வருஷம் நானும் எங்கள் அம்மாவும் போய் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிதி உதவியை அவருக்கு நாங்கள் செஞ்சோம். அந்த காட்சிகள் நீங்கள் இப்போ பாருங்கள். நல்லா இருக்கேன். 116 நம்பவே முடியலங்களா? ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்க்கணும் தான் வந்தது. இன்னைக்கு நல்லவரியா செஞ்சு நல்லவரியா நடந்தா என்ன மனசு சொத்தமா இருந்தா எங்கனையும் நல்லா இருக்கலாம். இடம் எடுக்க போட்டு எடுங்க. நிச்சயமா நிச்சயமா, எனக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு உங்களுக்கு தரணும், தரலாமா? முகமது அபுசாலி. நீங்க உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு தனி தெம்பு. ரொம்ப சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். நீங்க வந்தது என்ன, நேரு இருந்தாரு அவரு அழைச்சிட்டு வந்துட்டாரு. அப்படி வரலன்னா நானும் போயிருப்பேன். பர்மால உங்க ஃபேமிலியை வெட்டி போட்டாங்களா? ஆமா, எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. எங்க பாப்பிலையும் எல்லாரும் பாப்பிலையும் வெட்டி போட்டாங்க. அங்கே நேரம் அனுப்பி விட்டாரு கப்பலில்.
அதைதான் நாங்க வேண்டோம். மூணு கேர சத்தம் போடுறேன் மிட்டாய் சொல்லுங்க. அதுக்கு கிடையாது டிச்சிக்கு நோய் இல்லாம சந்தோஷமா குடும்பத்தோட வாழணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம பூரி எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? இது வந்து என் மருமக சுதா இருக்கா, ரொம்ப பிரமாதமா பண்ணுவா, அவளை கூட்டு பண்ண சொல்லட்டுமா? வா சுதா. இந்த சேனல்ல நானும் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு சில ரெசிபிஸ் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன், புளியோதரை, வடுமாங்காய், கைமுறுக்கு, அந்த மாதிரி ஸ்பெஷல். இந்த பண்டிகை காலம் போது ஸ்பெஷல் ரெசிபிஸ்லாம் நானும் வந்திருக்கேன். இப்போ இது 100வது எபிசோடுங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் நானும் ஒரு சின்ன பங்கெடுத்துக்கிறதுல ஒரு திருப்தி. இந்த பூரிக்கு மாவு பிசைகிறது, மாவோட கன்சிஸ்டன்சி, அந்த பிசைஞ்சு எப்படி இருக்கோ அதுதான் மெயின். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பூரிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அதில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்குன்னு நினச்சிக்கலாம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். அதுதான் அதில் ஸ்பெஷல். முதல்ல எப்படி பண்ணணும் எதை காட்டு, நானும் கற்றுக்கிறேன். ஐயோ இது டூ மச். நீ பண்ணுறது தானே? முதல்ல ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருவேன். எதுக்கு நல்லெண்ணெய் விடல? அப்போ இந்த மாவு ஈஸியாக பிசைய வரும். கோதுமை மாவில் தான் நான் பண்ணுவேன் இது. அதனால் 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி போகும். இப்போது 1/2 டம்ளர் தண்ணி இதில் விட்டுக்கிறேன். முதல்ல எண்ணெயும் தண்ணியும். எண்ணெயும் தண்ணியும். ஸோ இதுலேயே உப்பு போட்டுடணுமா? ஆமாம். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், மாவுக்கு தேவையான அளவு போதும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். முன்னாடியே உப்பு போட்டிங்கன்னா. ஓகே. இப்போ மாவு போட்டுரும். ஸோ மாவு 1 தண்ணி 1/2 இதை கலந்துக்கலாம். தண்ணி போடலன்னா என்ன? தண்ணி போடலன்னா கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணா விடலாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி அது எடுத்துக்காது, சரியாக வராது. பூரிக்கு வந்து 1 டீஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். அது போட்டோன்னா அது அப்படியே பொறிஞ்சு வருது இல்ல, அது கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கும். அப்படியே ரொம்ப சீக்கிரம் அமைங்கிடாது. புஸ்ஸல் இருக்கும், ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதனால இந்த ரவையும் இதில் போட்டுக்கலாம். எவ்வளோ எடுத்துக்கிறோம்? 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான். அழுத்திட்டு செய்யணுமா? இப்போ மாவு கொஞ்சம் கையிலாம் ஒட்டுறது இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்து 10 நிமிஷம் ரெஸ்ட் ஆகட்டும். ஏன்னா பூரி இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணிடலாம், அதுக்கு ரொம்ப நேரம் ஊறணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஈர துணி வச்சு மூடி வைங்கோ, அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க, ஏன்னா காஞ்சி போயிடும். காஞ்சி போனால் அவ்வளோ நல்லா வராது. சவான் கொஞ்சம் இங்கே வாங்க, இந்த 10 நிமிஷம் ஊறணும்னு சொன்னால அதுக்குள்ளே நீ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல, சாப்பிட போல இருக்கு. இதுக்கு மெயின் வந்து உருளைக்கிழங்கு. 1/6 உருளைக்கிழங்கு நாங்கள் வந்து வேக வச்சு தோலி எடுத்து வச்சுருக்கோம். இது நல்ல குழைவாக வேக வச்சிடணும். நம்ம வந்து யூஸ்வலி பொட்டேட்டோ ஆலு ரோஸ்ட் பண்ணுற மாதிரி வேக வைக்கக்கூடாது, நல்ல மேஷ் ஆகிற மாதிரி, நல்லா அமுக்கினா நல்ல மேஷ் ஆகிற மாதிரி இருக்கணும். இது பாருங்கள், நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி மேஷ் ஆகிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் உங்கள் குக்கரில் எவ்வளோ விசில் வச்சா அந்த மாதிரி மேஷ்டு கன்சிஸ்டன்சி வருமோ அவ்வளோ விசில் நீங்கள் வச்சுக்கோங்க. எங்களோட குக்கரில் வந்து ரஃப்லி 6-7 விசில்ஸில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். முதல்ல நல்லெண்ணெய் 5-6 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 2 ஆர்க் அந்த மாதிரி நல்லா பிச்சு வச்சுக்கோங்க. வெங்காயம் சின்ன மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்தா 4-5, பெருசா இருந்தா 3. பட்டாணி 1 கைப்பிடி அளவுக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் ஜாஸ்தி போட்டுக்கலாம் நீங்க. உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1 டீஸ்பூன், பொடி பொடியா நறுக்கின இஞ்சி இது 10-12 பீசஸ் வச்சுக்கலாம் சின்னது. இதுல வந்து காரப்பொடி கிடையாது, அதனால பச்சை மிளகா தான் ஒரே சோர்ஸ் ஆஃப் காரம். அதனால உங்களுக்கு வந்து 4-5 பச்சை மிளகா நீங்க போட்டுக்கலாம். காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா 2-3 ஆக்கிக்கலாம். இந்த மசாலாக்கு கலர் கொடுக்கறதே நம்ம ஆட் பண்ண போற மஞ்சப்பொடி தான். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். முதல்ல நம்ம வச்சிருக்கிற எண்ணெயை இதில் விட்டுருவோம்.
இப்போ எண்ணெய் சுட்டாச்சு, கடுகு போடலாமா? வெடிக்கட்டும். என்னது, என் பாட்டி வெடிச்சாதான் போடணும்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா உனக்கு? யாரு? வெடிக்கட்டும் கடுகு, அதுக்கப்புறம் போடலாம். இப்போ கொஞ்சம் சீரகம் நம்ம போடுறோம், ஒரு அரை டீஸ்பூன் போடுறோம், ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக தான். நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம். ஆமாம், வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு உளுத்தம்பருப்பு போட மாட்டோம், அதோட வாசனை கொஞ்சம் மாற்றிடும். இதுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறோம். இது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி நான் பண்ணுறேன், ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப என்ன பண்ணுவாங்க, அதனால் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா பொரியணும். சில பேருக்கு சோம்பு போட்டால் கூட பிடிக்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்ட உடனே ஒரு நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறம் இஞ்சி, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் சைஸ் ஆனியன் இருக்குல்ல, இதை போட்டுடலாமா? போட்டுருவோம். இந்த பாருங்கோ, இந்த ஆனியன் இதில் சேர்க்கப்படும். நல்லா எல்லாம் சேரணும், வெங்காயத்தோட இந்த எண்ணெய், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் சேரணும். அதில் சேர்ந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நறுக்கிறதுக்கு ஒரு டிப்பு, பெரிய சைஸாக நீங்கள் கூட நறுக்கிக்கலாம், மீடியம் சைஸாக நறுக்கிக்கலாம், ஆனால் சின்னதாக வேண்டாம். வெங்காயம் ஆமாம், அதாவது நம்ம யூஸ்வலி கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு எப்போ பார் நம்ம சொல்லுவோம்ல, அது இதுக்கு வேண்டாம். ஆனால் அட் த சேம் டைம் கருக்கருக்குன்னு இருக்கக்கூடாது, ஒரு மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி. அது ரொம்பவும் டீப் கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது, ஒரு மாதிரி லேசாக நல்லாவும் வதங்கணும். எனி வெஜிடபிள் வதங்கிறதுக்கு நல்லா நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம், அதனால் ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்கிறோம் அதில் வெங்காயத்தில். நல்லா வெந்துடும், அது வந்து ஹார்டாக இருந்தது வந்து அப்படியே சாஃப்டாக ஆக ஆரம்பிச்சிடும், எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இந்த பெரிய சைஸ் நம்ம நறுக்கினாலும் அது வதங்க வதங்க அந்த சைஸ் குறைஞ்சிரும். எந்த பொடியும் போடணும், ஒன்றுமே வேண்டாம். மஞ்சப்பொடி போடணுமா? மஞ்சப்பொடி கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்க்கலாம். முதலையே சேர்த்தா அது ஒரு மாதிரி ரொம்ப பொரிஞ்ச ஒரு வாசனை வரும், அதனால வேண்டாம். அப்படி காரத்துக்கு பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய் அவ்வளோதான், வேற காரப்பொடியே கிடையாது. இது எங்கள் அப்பாட்ட தான் கத்துன்றது, ரொம்ப பிரமாதமாக எங்கள் அப்பா பண்ணுவார். ஸோ அவர் சொல்லி தந்த மாதிரி இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த வெங்காயத்து வந்து இன்னொரு டிப் என்னென்னா, இது கிளாஸ் கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம், உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணுன்னா. ஒரு மாதிரி டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கும், கோல்டன் ப்ரௌன் ஆகிடுத்துன்னா கலர் வில் சேஞ்ச். இதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது, ஒரு மாதிரி பேபி பிங்கிஷ் அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த ஸ்டேஜ், கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜ் எல்லாம் சேர்ந்து அழகாக வர இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கொஞ்சோண்டு இந்த அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி இதில் போட்டுடுறோம். மஞ்சப்பொடி போட்டதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இந்த கலர் பரவும் இல்லையா. கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பட்டாணி நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுறணும், கொஞ்சம் தாராளமாக விடணும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேகிறதையும் மைண்டில் வச்சுருந்தா நம்ம தண்ணி விடணும். பட்டாணி வந்துடும், சாஃப்ட் வெஜிடபிள் தானே. இப்போ தேவையான மிச்ச உப்பையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடலாம். தண்ணியில் நம்ம உப்பு சேர்க்கும் போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும், அதனால இந்த ஸ்டேஜில் சேர்க்கறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். எங்கள் காலத்தில் வெங்காயம் உருளைக்கிழங்கு தான், பட்டாணி எல்லாம் சேர்த்ததில்லை. இப்போ காலத்தில் கேரட்டு பட்டாணி எல்லாம் நல்ல வெஜிடபிள்ஸ், உடம்புக்கு நல்லது தானே, சிம்ல வச்சு ஒரு மூடி போட்டு 4-5 minutes நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாமா? நல்லா மசிச்சாச்சு இதை, இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ என்னென்னா, இந்த பூரி மசாலா சில பேருக்கு அப்படி தண்ணியாக லிக்விடாக பிடிக்கும், சில பேருக்கு ஒரு மேஷ்ட் பொட்டேட்டோ மாதிரி பேஸ்ட் மாதிரி பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் மேஷ்ட் பொட்டேட்டோஸ் பேஸ்ட் மாதிரி தான் பிடிக்கும், நிறைய அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்ருக்கேன். அதனால் நான் இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி விட மாட்டேன்,
அண்ட் கொஞ்சம் சிம் டு மீடியம் ஃப்ளேம் இருந்தால் பெட்டர். ஹை வச்சுட்டோம்னா கொஞ்சம் தீஞ்சு போயிடும். ஸோ இது கொஞ்சம் அப்படி லம்ப்ஸ் மாதிரி இருந்தது, ரொம்ப பெரிய பீஸாக இருக்குன்னா என்ன பாட்டி கொஞ்சம் நம்ம அதை மேஷ் பண்ணிக்கலாம் இல்லையா. பாருங்கள் எப்படி ஒட்டாமல் அழகாக வந்துட்டுருக்கு, நம்மளுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி. இது கேசரி பாயசத்துக்கெல்லாம் நெய்ல வறுப்போம், பட் என்ன ஆயிடும்னா இது ஃபுல்லாவே எண்ணெயில் நம்ம பண்ணிருக்கிறதுனால அதை மட்டும் நெய்ல வறுத்து பண்ணோம்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். அதனால முந்திரியை நீங்க இதுக்கு எண்ணெயிலே நீங்க பொரிச்சு போட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் வில் ரிமைன் தி சேம். போறமா? போறோம் போறோம். இப்போ முந்திரி வறுத்தாச்சு, பாட்டி துடிக்கிறா அதை எப்ப போட போறேன் அப்படின்னு. ஸோ இத அழகா இதுல போட்டுருவோம். போட்டுட்டு நாங்க இப்ப கலர மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு தம்ப்நெயில் நல்லா வரணும். கலராமல் என்ன பண்ண போகிறோம், தம்ப்நெயில் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அப்படியே மலைச்சாரல் மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி, கொத்தமல்லி போட போகிறோம். ஃபைனலி நெய் சீக்கிரம் போடுறேன், கொஞ்சம் நெய் விட போகிறோம். எனக்கு சாப்பாடு போல இருக்கு. ஓரளவு மீடியம் திக்னஸ், ரொம்பவும் தின்னா அந்த ஃபுல் காக் மாதிரி வேண்டாம். அதுக்காக ரொம்ப குண்டாவும் இருந்தா அது அதை தூக்கிட்டு அது வெயிட்டை தூக்கிட்டு அது பொரியறதுக்கு கஷ்டப்படும். அதனால மீடியமா இன்னொரு முக்கியமான டிப், எப்பவுமே எண்ணெய் வந்து ஹைல தான் இருக்கணும். அப்படியே கிளைட் பண்ணி அது உள்ள தள்ளி விட்டுருங்க. ஆஹா, அவ்வளவுதான். பிரமாதம். மாவு வந்து சரியான கன்சிஸ்டன்சி இருந்தா இந்த மாதிரி அழகா வரும். கலரும் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஹார்டாவோ இல்ல கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாவோ மாவு இருந்தா தட்டையாடும், உப்பாது. எவ்வளோ அழகா பூரி மசாலா எல்லாம் சிரவணம் சுதாவும் பண்ணியிருக்கேன், பண்ணி பாருங்கோ எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கோ. நான் ஆவலோட காத்துன்ருக்கேன், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.